பாப்பு கண்ணா கவனிங்க, ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5. என்னது? மின்சார ஒப்பந்தம், ரைட்டா? அடுத்தது, மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கு ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்காக, என்னடா கண்ணா, கிடைக்காமல், இந்த வார்த்தையை கவனிக்கணும், கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8. அப்ப கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா என்ன வரணும்? இந்த இடத்துல 8/5 போச்சுன்னா என்னது? 3/8. ரைட்டாடா கண்ணா? கொஞ்சம் புரியுற குழந்தைங்க, இல்லாட்டி பின்னாடி மறுபடியும் நான் சொல்லித்தரேன். மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம்னா என்னது? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு 5/7. எனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, ரைட்டா? இப்ப என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? இப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி, இரண்டு ஒப்பந்தங்கள்னா என்னது? இது என்னது? P of A வெட்டு B கேக்குறாங்க. இப்ப ஏன்றது என்னது? மின்சாரம் ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, ரைட்டா? அப்ப P of A, புரியுதுங்களா? P of A, P of A equal to 3/5. இப்ப என்ன அடுத்தது வேணும்? A மற்றும் கமா பி என்பன மின்சார ஒப்பந்தம், அப்புறம் வேற என்னதுங்க? குழாய்கள் ஏகமா பி என்பன முறையே மின்சார ஒப்பந்தம் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க, ரைட்டா? இப்ப இது வந்து பி அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க பி ஆஃப் பி டாஷ் கொடுத்துருக்காங்க. அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பி ஆஃப் பி டாஷ், அப்ப என்ன அர்த்தம்? 1 - 5/8. அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 8 - 5/8. அப்ப 3/8. நான் இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 - 5/8னா 8 - 5 போச்சுன்னா 3/8 ஷார்ட்டா போட்டுக்கலாம். இது எல்சிஎம் எல்லாம் எடுக்க தேவையில்லை, மிசிஎம் எல்லாம் எடுக்க தேவையில்லை. இது எப்படி வந்துச்சு? பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் ஈக்குவல் டு 1. அப்ப பி ஆஃப் பின் போது பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பி ஆஃப் பி டாஷ். அடுத்த பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி அவங்களே கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்னடாகன்னா இங்க 5/7. பி ஆஃப் ஏ வெட்டு பி கேட்கிறாங்க. அப்ப என்ன தேற்றம் பயன்படுத்தலாம்? கூட்டல் தேற்றம். ஏ என்பது மின்சார ஒப்பந்தம், பி என்பது குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம், புரியுதா? ஏ என்பது மின்சார ஒப்பந்தம் கிடைப்பது, பி என்பது குழாய்கள் பொருத்துவதற்கான இது. அப்ப நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? பி ஆஃப் பி டாஷ் கொடுத்திருந்தாங்க, பி ஆஃப் பி கண்டுபிடிச்சு. இப்ப எழுதுங்க, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் P of B minus P of A வெட்டு B. இப்ப நமக்கு இதுதான் தெரியணும், நல்லா கவனிக்கணும். என்ன கிடைக்கணும்? P of A வெட்டு B. அப்ப அதை இங்க கொண்டு போயிட்டு இதை இங்க கொண்டு வந்துடலாமா? இதை மாத்தி எழுத முடியும், புரியுதுங்களா? P of A வெட்டு B equal to P of A plus P of B minus P of A சேர்ப்பு B. சேர்ப்பு கேட்கும் போது வெட்டு வரும், வெட்டு கேட்கும் போது என்ன வரும்? சேர்ப்பு. பி ஆஃப் ஏனா 3/5, பி ஆஃப் பி என்ன? 3/8. தயவு செய்து 5/8 எழுதிடாதீங்க, 3/8 மைனஸ் அடுத்த பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி 5/7. இப்ப இதுக்கு மீசிமா எடுக்கணும், இதுக்கு என்ன எடுக்கணும்? மீசிமா 5, 8, 7. இது மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாம இருக்கு. இப்ப 5, 8, 40, புரியுதுங்களா? 5, 8, 40, 40 × 7 = 4, 7 = 28, 280, ரைட்டுங்களா? அப்ப இதை எதால பெருக்கணும் நம்ம? இதை எதால பெருக்கணும்? ஆக்சுவலா 5 விட்டுருங்க, இங்க என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்ப 8 - 7 பெருக்கணும். 8 என்னது?
56 மேலையும் கீழே எதால பெருக்குற 56 இங்க என்ன இருக்குது 8 இருக்குது அப்ப எதால எதாலையும் பெருக்கணும் 5 ஆலையும் 7 ஆலையும் பெருக்கணும் ஆக்சுவலா அப்ப என்ன அது 5735 புரியுதா 5 ஆலையும் 7 ஆலையும் பெருக்கணும் நான் 35 னு போட்டுக்கறேன் 5 பெருக்கல் 7 பதிலா இங்க 7 இருக்குது இங்க என்ன இருக்குது 7 இருக்கு அப்ப எதால பெருக்கணும் 5 8 அப்ப 8 என்னது 40 அப்ப மேலையும் கீழே எதால பெருக்கணும் 40 ஆல பெருக்கி मिचो பத்து 105 280 மைனஸ் இங்க என்ன வரும் 5 பெருக்கல் 40 என்ன வரும் 5 20 அப்ப 200/280 சரியாடா கண்ணா அப்ப இங்க என்ன வரும் 280 பொதுவா எடுத்துக்கறோம் ஏனா எப்படி இருக்குது பகுதிகள் ஒரே மாதிரியாகுது அதனால பொதுவா ஒரே ஒரு பகுதி மீசிமம் ரைட்டா அடுத்து என்னது 168 கூட்டல் 105 கழித்தல் 200 ஆக்சுவலா பாரு இங்க ஒரு 100 இருக்கா இங்க ஒரு 100 இருக்கா 100 அப்ப கரெக்டா இருக்கும் சரியாடா கண்ணா